தமிழகத்தில் போதைப் பழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதில் தவறிழைக்கும் அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவரது தலைமையில் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். மாநிலம் முழுவதும் இருந்த 30 லட்சம் மாணவர்கள் ஒரே நேரத்தில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்றுக்கொண்டது உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய அமைப்புகள் இந்நிகழ்ச்சியை கண்காணித்து இதற்கான சான்றிதழை முதலமைச்சரிடம் வழங்கினர். பல்வேறு பிரபலங்களின் கருத்துக்கள் அடங்கிய போதை ஒழிப்பு விழிப்புணர்வு குறும்படத்தையும் முதலமைச்சர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பாக பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி தருமபுரியில் அறந்த இணைய வழியில் பங்கேற்று பேசினார். போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கினால்தான் இளைய சமுதாயம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், போதைக்கு காரணம் மனக்கவலை என்பதை ஏற்க இயலாது என்றும் போதை மனக்கவலையை மேலும் அதிகரிக்கவே செய்யும் என்றும் தெரிவித்தார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தமிழகத்தில் தனி உளவுப் பிரிவு ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.